ஸ்ரீ குருபியோ நமக பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பபிக்ஷாய நமதாம் காமதேனவே என குருநாதர் வாக்கு யோகி நவக்கோள் சித்தர் டாக்டர் சி மூர்த்தி ஐயா அவர்களுடைய திருப்பாதம் தொட்டு வணங்கி நம்ம இன்றை பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் அக்ஷய திருப்தியன்னு தங்கம் வாங்கணும் தங்கம் தான் வாங்கணுமா அக்ஷய திருப்தியையில் எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அக்ஷய லக்ன பத்தியை படிக்கக்கூடியவர்களும் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை உணர்ந்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அக்ஷயம்னாவே வளர்ச்சி அப்படின்னு தானே அர்த்தம் அதனால தான் அக்ஷய லக்ன பத்தத்தி ஜோதிடமே வளரும் லக்னம் மாறும் வாழ்க்கை இருக்கு ஒவ்வொரு வருடமும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்திற்குரியதாக இருக்குது அதனால் தான் அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்னு இதற்கு பெயர் அக்ஷய திருத்தியை ஒவ்வொரு திருத்தியுமே சிறப்பு தான் அதில் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த அக்ஷய திருத்தியை அந்த திருத்தியை வளர்புறை திருத்தியை ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது அது இந்த ரோகிணி நட்சத்திரத்திலே தான் அது வரும் அது ரொம்ப விசேஷமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது இந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு தான் நம்மளுடைய யுகங்கள்னு நம்ம நாலு யுகங்களை பிரித்து இன்றைக்கி கலியுகத்தில் நம்ம இருக்கோம் த்ரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம்னு நான்கு யுகங்களை கடந்து இருபத்தெட்டாவது யுகத்தில் இருக்கக்கூடிய கலியுகத்தில் நம்ம இருக்கோம் இப்போ இருக்கக்கூடியது இருபத்தெட்டாவது நாலு யுகங்களில் கலியுகம் நடத்திட்டுருக்கு இதுக்கு முன்னாடி இருபத்தேழு முடிஞ்சிருக்குங்கிறது நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம் அன்னைக்கு தான் யுகம் அப்படிங்கிறது பிறந்த நா பிறந்ததாக யுகாதி அப்படிங்கிறதும் இந்த அக்ஷய திருப்தி அன்னைக்கு கங்கை முதல் முதல் பூமிக்கு வந்த நாள் பகீரத பிரயத்தனம்ங்கிறோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பகீரத பிரத் பிரயத்தனம் பகீரதன் தன்னுடைய எல்லாம் நல்ல சத்கதியை அடைய வேண்டும் என்று சிவபெருமானை பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுடைய காலிலிருந்து உருவானது தான் கங்கை ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி அவருடைய அங்கிருந்து அந்த கங்கை உருவாகி வருது அதான் கங்கையை பிரம்மா கமண்டத்தில் அடைக்கிறார் திரும்பி பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணுறான் பெருமாள் வரம் கொடுத்தனு தானே சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்கலங்கிற மாதிரி இவர் கமண்டலத்தில் வாங்கி வச்சிடறார் அதுக்கப்புறம் பிரம்மாவை நோக்கி தபஸ் செய்ய பிரம்மா அந்த கங்கையை வெளியிடுகிறார் கங்கை பிரவாகித்து வர வரதை பார்த்த சிவன் இவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம் இவ்வளோ ஒரு அகங்காரமாக இந்த கங்காதேவிக்குன்னு சொல்லி தன்னுடைய ஜடையில் அவங்களை வந்து பந்தனம் பண்ணிடுறாரு கட்டிடுறார் திருப்பியும் பிரயத்தனம் பண்ணுறான் பகீரத்தன் திருப்பியும் தபசு சிவனை நோக்கி தபசு செய்ய தன்னுடைய ஒரு ஜடையிலிருந்து அந்த கங்கையை பூமிக்கு அனுப்புகிறார் அந்த பூமிக்கு இந்த கங்கை வந்து சேர்ந்த நாள் அக்ஷய திருத்தியை வனவாச காலத்தில் பாண்டவர்கள் மகாபாரத்தில் வனவாச காலத்தில் பாண்டவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க உணவிற்கு அப்போது கிருஷ்ண பரமாத்மா அந்த அக்ஷய பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தது அக்ஷய பாத்திரத்தில் என்ன போட்டாலுமே வளரும் பழம் போட்டால் பணம் பணம் போட்டால் பணம்னு வளர்ந்து வரும் அவர்களுக்கு அந்த உணவு தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருந்தது இந்த அக்ஷய பாத்திரம் இந்த அக்ஷய பாத்திரம் பாண்டவர்களுக்கு கிடைத்த நாள் அக்ஷய திருப்தியை அதே போல் மணிமேகலை நம்மளுடைய தமிழ் இதில் இருக்கக்கூடிய மணிமேகலைங்கிறவள் அக்ஷய பாத்திரத்தை பெற்ற நாள் பவிஷ்யோத்திர புராணம்ங்கிற புராணத்தில் இது ரொம்ப விசேஷமாக விவரிக்கப்பட்டிருக்கு இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு தான் ஐஸ்வர்ய லக்ஷ்மி தானிய லக்ஷ்மி இந்த அவதாரங்களெல்லாம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது அக்ஷய திருத்தி அன்னைக்கு தான் குபேரன் வந்து நிதியை பெற்றான் நிதி கலசங்களை பெற்றார் சிவபெருமான் பிச்சாடனாராக அன்னபூர்ணியிடமிருந்து யாச்சகம் பெற்றதும் அக்ஷய திருப்தி அன்றைக்கி தான் பராசக்தி தேவியினுடைய பார்வதி தேவியினுடைய அம்சமான சாக்கம்பரி தேவி சாக்கம்பரினா சாக்கம்பரின்னா காய் கரிகள்னு சொல்கிறோம் அந்த காய்களினுடைய தேவியாக இருக்கக்கூடிய சாக்கம்பரி தேவி இந்த உலகில் வந்தது மூலிகைகளெல்லாம் உருவானது இந்த அக்ஷய திருப்தி அன்னைக்கு தான் அக்ஷய திருத்தி அன்னைக்கு தான் தசாவதாரங்கள் விஷ்ணுவினுடைய தசாவதாரங்களில் ஒன்றான பரசுராமருடைய ஜெயந்தி பரசுராம அவதாரம் அவர் தான் இந்த பூமியவே தன் வசப்படுத்தியவர் அனைத்து சத்திரியர்களையும் வென்று இந்த பூமியை தன் வசப்படுத்திய பரசுராமர் அவதாரம் பண்ணின நாளும் இந்த அக்ஷய திருத்தியை தான் அப்போ ரோகிணி நட்சத்திர நாளில் வரும் அக்ஷய திருத்தியை மிக 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 சிறப்பான ஒன்று எதை அன்று தொடங்கினாலும் அது வளரும்னு அக்ஷய திருத்தி அன்னைக்கு தான் வியாசர் வியாசர் வேதவியாசர் மகாபாரதத்தை விநாயகருக்கு சொல்ல ஆரம்பிச்சார் விநாயகர் அக்ஷய திருத்தி அன்னைக்கு தான் அந்த மகாபாரதத்தை எழுதினார்னு ஹரியானா பஞ்சாப் இந்த மாதிரியான ஜாட் இனத்தவர்கள்லாம் அக்ஷய திருப்தியை மறக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா மண்வெட்டி எடுத்து வயலுக்கு சென்று வேலை செய்கிறாங்க நம்ம தங்கம் வாங்குறதுக்கு லைனில் நிற்கிறோம் முதல் நாளே புக் பண்ணி தங்கம் வாங்கணும் நல்லது தான் பட் எது நமக்கு உணவு அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அன்னதாத்தா அப்படிங்கிறவங்க யானா விவசாயம் அப்போ விவசாயிகள் வளம் பெறுவக்கூடிய நாளாக இந்த நாளை நம்ம வச்சுக்கணும் நமக்கு முக்கியமாக தண்ணீர் நீரின்றி அமையாது உலகம்ங்கிறனால அக்ஷய இன்னைக்கு முக்கியமாக என்ன பண்ணணுன்னா ஒரு சொம்பு நிறைய தண்ணி இறைவனிடத்திலே வைத்து இந்த வருடம் முழுவதும் இந்த தண்ணீர் எல்லோருக்கும் ஏன்னா தண்ணி இல்லைன்னா இல்லை பயிர் இல்லைன்னா சாப்பாடு இல்லை நம்ம காரில் போகணுன்னா ஒருத்தன் சேரில் கார் வச்ச கால் வச்சால் தான் நம்ம போக முடியும் அதனால் அந்த உணவு ரொம்ப முக்கியம் அந்த உணவு சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் நல்ல அபிவிருத்தி ஆகணும் தான் நம்ம வேண்டிக்கணும் தங்கம் சாப்பிடக்கூடியது அல்ல தங்கம் அணிந்து கொள்ளக்கூடியது மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது இல்லைன்னு நான் சொல்லலை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு சொம்பு நிறைய தண்ணியை இறைவனிடத்தில் வச்சு எங் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் இந்த நீர் நிறைந்து கிடைக்கட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க உப்பு மஞ்சள் உப்பு மஞ்சள் அப்புறம் வெல்லம் இந்த மூணு பொருட்களையும் அன்னைக்கு போய் அச்சய திருத்தி அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களில் நிரப்புங்க அக்ஷயமாக உணவு இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அன்னம் அதுதான் ரொம்ப முக்கியம் அன்னமய கோஷம் தான் நம்ம எல்லாமே அன்னமயத்தில் தான் இருக்கும் அதுதான் நம்ம ரொம்ப நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அச்சய திருத்தி அன்னைக்கு வெறும் தங்கம் மட்டுமே வாங்குவது அப்படிங்கிறதல்ல நமக்கு எது வாழ்க்கையில் முக்கியமான தேவையாக இருக்கோ அது வளர்வதற்குண்டான ஆரம்பமாக அக்ஷய திருத்தியை வந்து உபயோகப்படுத்தலாம் இந்த அக்ஷய திருப்தியை அன்னைக்கு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த குருவினுடைய நட்சத்திரங்கள் செல்பவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா அது வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல் ஏதோ ஒரு இடத்துல ஒரு முதலீடு அது செய்தீங்கன்னா அது நல்லதாக இருக்கும் பெரிய தோட்டம் துறவு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கிறவங்க அச்சய திருத்தி அன்னைக்கு அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் குழந்தைகளினுடைய கல்வியில் வளர்ச்சி அடைகிறதுக்கு அக்ஷய திருத்தி எண்ணிக்கை ஆரம்பிங்க அந்த குழந்தைகள் அக்ஷயமாக அந்த கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதாக இருப்பாங்க மஞ்சள் குருவினுடைய காரகமாக இருக்கக்கூடிய மஞ்சள் இந்த மஞ்சள் வாங்கி வச்சால் மங்களமாக நம்ம குடும்பத்தில் இந்த ஆண்டு முழுவதும் நல்ல மங்களங்கள் கல்யாணங்கள் உருவாகும் அப்படின்னால் அக்ஷய திருத்தியை வெறுமை தங்கம் வாங்குவதற்கு மாத்திரமல்ல எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் தொடங்கக்கூடிய நாளாக அக்ஷயமாக எது வளரணும்னு நினைக்கிறீங்களோ அது வளர்வதற்குண்டான நாளாக இந்த அக்ஷய திருத்தியை நாளை எடுத்துக்கோங்க இந்த வருஷம் இந்த அக்ஷய திருத்தியை பொன்னன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மீனராசியை விட்டு மேசராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய ஒரு சமயமாகவும் இந்த அக்ஷய திருத்தியை இருக்குது ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு அக்ஷய திருத்திய நாளாக இருக்குது மகாலட்சுமியினுடைய வழிபாடை சிறப்பாக செய்து வாழ்வில் எல்லா நலங்களையும் வளங்களையும் பெருக அக்ஷய திருத்தியை அன்று இந்த வருடம் நீங்கள் எடுத்துக்க வேண்டி இன்னொரு சங்கல்பம் ஒரு உறுதிமொழின்னா நம்ம வாழ்க்கையை அக்ஷயமாக மாற்றக்கூடியதாக இந்த அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் இருக்குது இதை இந்த இருபத்தி நாலாம் இருபத்தி மூணாம் தேதி சங்கல்பச்சுக்குங்க ஆனால் இந்த வருடம் இந்த அக்ஷய லக்ன பத்ததி என்கின்ற இந்த ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறேன்னு ஒரு சங்கல்பம் எடுங்க மே இருபத்தி நாலாம் தேதி புதிய அடிப்படை வகுப்பு ஆரம்பமாகுது உங்கள் வாழ்க்கையும் அக்ஷயமாக மாற அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்துடன் இணைந்து அக்ஷய திருப்தியை கொண்டாடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன்